ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் 1 கப் போல் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட நான் 1 கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சா சட்னியை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் இதோட 1 கப் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடுகு கருவேப்பிலை கடைசியாக தாளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சுவையான மதுரை தண்ணி சட்னி தயாராகிடுச்சு. இதை நம்ம தோசை, இட்லி இதுக்கு எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.